மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கவுர்தாஸ் ரிக்ஷா ஓட்டும் தொழில் செய்து வருகிறார் கவுர்தாஸ் தனது தாய் மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார் அவர் ரிக்ஷா ஓட்டி சம்பாதிக்கும் வருமானம் குடும்பத்துக்கு போதுமானதாக இல்லாதால் அவரின் தாயும் மனைவியும் கூலி வேலை செய்து வருகிறார்கள் இந்நிலையில்தான் சமீபத்தில் வெளியிலிருந்து தாஸ் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது லாட்ரி சீட்டு விற்கும் நிலையம் வந்தது அதை நடத்தும் நபர் தாசிடம் லாட்ரி சீட்டு வாங்கிக் கொள்ளும்படியும் கூறினார் ஆனால் தன்னிடம் வெறும் எழுபது ரூபாய் மட்டுமே இருப்பதாக தாஸ் கூறியும் அவர் விடவில்லை இதையடுத்து வெறும் முப்பது ரூபாய் கொடுத்து லாட்ரி சீட்டை வாங்கினார் தாஸ் இந்நிலையில் தான் வாங்கிய லாட்ரி சீட்டிற்கு பரிசு ஏதனும் விழுந்ததா என பார்க்க கடைக்கு சென்ற தாசுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது முதல் பரிசான ரூபாய் ஐம்பது லட்சம் அவருக்கு லாட்டரியில் விழுந்ததை உறுதி செய்து கொண்டு மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே சென்ற தாஸ் உடனடியாக வீட்டுக்கு சென்று மனைவியிடமும் அதை கூறினார் இதையடுத்து நேற்று வங்கியில் சென்று லாட்ரி சீட்டை ஒப்படைத்தார் தாஸ் அவர் கூறுகையில் லாட்ரியில் கிடைத்த பணத்தை வைத்து புதிய வீடு கட்டுவேன் தற்போது இருக்கும் சிறிய வீட்டில் எங்கள் ஆறு பேரால் வசிக்க முடியவில்லை அதோடு என் குழந்தைகளும் தரமான கல்விக்கு கல்வி கொடுக்க திட்டமிட்டியுள்ளன என்றும் கூறியுள்ளார் மேலும் போல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் விரும்பி மறக்காம கூடவே அந்த பெல் செம் மறக்காம கிளிக் பண்ணுங்க